எனக்கு மாணவர்களாக இருந்தவங்க அப்புறம் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9th 10th 14 15 அது மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஐ ஃபீல் யங். மேடையில் இருக்கும்போது ஒரு வகுப்பு ஆசிரியர் மாதிரி சின்சியராக இருப்பேன். வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பட்டிமன்ற நடுவர் மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பேன். என் கிளாஸ்னால் பயில்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கோயிலில் போய் லேடிஸ் எப்படி விபூதி வைப்பாங்க, எப்படி குங்குமம் வைப்பாங்க, அந்த தாலிக்கொடி எடுத்து அதில் பொட்டை வச்சு இப்படி கண்ணில் ஒட்டிக்கிடுவாங்க. உடனே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவள் வந்தோன்னு நிப்பாடிப்பியாக்கான். எல்லாம் வந்து வீட்டுக்கு வாசலை வெளியே உட்காந்து லியோன் இந்த அந்த பாட்டை பாடப்பா, இந்த பாட்டை பாடப்பா அப்படிமாங்க. தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட வச்சது எனக்கு அவன் தான். அதனால் நல்ல நண்பர்கள் கிடைப்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி, சொத்து. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் தொலைக்காட்சியில் மற்ற சமூக வலைத்தளங்கள்லாம் நிறைய பேர் என்னை பேட்டி எடுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பேட்டி. என்னன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தவங்களே என்னை இன்றைக்கி பேட்டி எடுக்க போகிறாங்க. அவங்க மனசில் என்ன கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க இப்போ என்கிட்ட மருமகளாக பேசலை, உங்களுடைய சார்பாக ஒரு ஆளாக, பொதுமக்களில் ஒரு ஆளாக பேசுகிறாங்க. அவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, பொதுமக்கள் சார்பாக அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதனால் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு சுவையான நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் வந்துட்டு என் லைஃப் டைம்லேயே நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற இன்டர்வியூ. அதுவும் என் மாமாவை எடுக்கிறதா நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இப்போ கேட்க போகிற கேள்வி என்னென்னா, எல்லாமே உங்களோட சார்பாக இவ்வளோ நாள் என் கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் நான் மாமா கிட்டே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த சில க்வெஸ்சன்ஸை நான் இப்போ உங்களோட சார்பாக நான் கேட்க போகிறேன். மாமா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ நான் உங்கள் கூடவே இருந்திருக்கேன். எப்பயுமே உங்கள் நிறைய சில மேடைக்கும் நான் உங்கள் கூடவே வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் காரில் வர வரைக்கும் பசங்க கூட சிரித்து பேசி விளையாண்டுட்டு வருவீங்க. ஆனால் அது மேடைக்கு போனோன்னே சடனாக எந்த தலைப்பாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசிடுறீங்க. அதுவும் நகைச்சுவையோடு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி அப்படி பேசுகிறீங்க. ஆனால் கூடவே தான் வந்திருப்பீங்க, இல்லை உங்கள் மைண்டில் என்ன எதுவும் ஓடுதா அப்படியும் நான் பார்த்ததில்ல. நீங்கள் நல்லா சிரித்து ஃப்ரீயாக தான் பேசிட்டு வருவீங்க, மைண்ட்லேயும் எந்த இதுவும் ஓடாது. அது எப்படி மேடைக்கு போனோன்னே சடனாக நீங்கள் ரசிகர்களை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வந்துடுறீங்க? அதாவது மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பெரிய தயாரிப்பு மாதிரி, பெரிய அந்த மேடைக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பெரிய தயாரிப்பு, அதை ஒரு பெரிய எக்ஸாம் ஃபீவர் மாதிரி. இந்த பரிட்சை எழுதுறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷம் வரைக்கும் வாசல் நின்று படிப்பானுங்க சில பேர். செகண்ட் பெல் அடிக்கும், அப்போ போய் ஒரு ஒன் வேர்டு க்வெஸ்சனை படிச்சுட்டு இருப்பான். கண்டிப்பாக அவன்லாம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. நான் மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும், உங்களோட பேசிக்கிட்டு பிள்ளைங்களோட விளாண்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வர்றது வந்து என் மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன்ல, அந்த செய்திகள் என் மனசில் அப்படியே சைடில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி திங்க் பண்ணாமே இருக்க மாட்டேன். ஆனால் எப்பயுமே ரிலாக்ஸாக இருக்கேன். அதனால தான் வந்து மேடையிலையும் வந்து இயல்பாக மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி தான் பேசுகிறேன் நான். இதுவரைக்கும் என்னுடைய தமிழ் நீங்கள் இது மேடையில் நீ பார்த்துருப்ப, அந்த பெரிய ஆரேட்டர்கள் சொற்பொழிவாளர்கள் பேசுகிறவங்க தமிழ்லாம் பேச மாட்டேன் ஆரம்பிக்கும் போதே. அதாவது இன்றைக்கி என்னன்னா அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அது வந்து அந்த இயல்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து மேடைக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாத்தோடையும் ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. எப்போ வந்து ஒரு மனிதனுடைய மனம் வந்து ரிலாக்ஸாக ரொம்ப மனம் ஓய்வு நிலையில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதோ, அந்த மனசு தான் வந்து நிறைய சிந்தனைகளை கொடுக்க முடியும். நல்ல இறுக்கமாக ஒரு மாதிரி மேடைக்கு போகிறோமே, ஐயோ இது என்ன தலைப்பு, யார் யார் வந்து கேட்க போகிறாங்களோ, இதை எப்படி நம்ம பேச போகிறோம்ன்ட்டு நம்ம அப்படி ஒரு மாதிரி பயந்து கை காலெலாம் நடுங்கிட்டே போனோம்னா அதே நடுக்கம் அப்படியே மேடையில் இருக்கும். முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் ஏதோ நம்மளை கேலி பண்ணுறதுக்கு உட்காந்துருக்க மாதிரியும், நம்மளை பார்த்து ஏதோ சிரிக்கிற மாதிரி அப்படிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த முன்னாடி வந்து ஜாலியாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதான் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்தே. அடுத்ததாக ஒரு க்வெஸ்சன் மாமா, என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் சொன்னீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நானே பார்த்துருக்கேன். ஒரு புக்கு ஒரு நோட் பேட் வச்சுப்பீங்க, அதில் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட்ஸ் மட்டும் எழுதி வச்சுருப்பீங்க. அதை எனக்கு பார்த்தாலும் அதை என்ன எழுதியிருக்கீங்கன்னு தெரியாது. அதுதான் நீங்கள் ஆனால் ஒரு புக்கு வச்சுட்டு கண்டினியூஸாக எழுதி வச்சுருப்பீங்க. எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது ஒரு நோட் பேட் வச்சுருப்பீங்க, அதை நான் பார்த்துருக்கேன். அது எப்படி நீங்கள் எந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அது எப்பயுமே உங்கள் மனசில் இருக்குமா? ஏன்னா இப்போ நானும் புக்கு நிறைய படிப்பேன், உங்களுக்கே தெரியும் புக்கு படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
படிப்பேன், ஆனால் வந்துட்டு இப்போது திருப்பி கேட்டால் நான் ரொம்ப யோசிப்பேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு எழுதி வைக்கிற பழக்கமும் இல்லை, படிக்கிறதோட சரி நீங்கள் வந்து எப்பயுமே அதோட ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் எழுதி வைப்பீங்க. எத்தனையோ நோட் பேட், இது வரைக்கும் எத்தனை நோட் பேட் இருக்குன்னே கணக்கே இல்லை, அப்படி நிறைய புக்ஸ் படித்து எழுதி வைக்கிறீங்க. அதை எந்த பாயிண்ட்ஸை எப்படி அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது இது வரைக்கும். நீங்கள் கேட்டது ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது ஒரு புத்தகங்களை உட்காந்து நான் நிறைய படிப்பேன். நான் அது தலைப்புக்காகன்னு மட்டும் இல்லை, பட்டிமன்றங்கள் தலைப்புகள் இல்லாத நேரத்தில் கூட நிறைய புத்தகங்களை உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அதில் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பகுதி இருந்துச்சுன்னா அதை உடனே வட்டம் போட்டு அந்த புத்தகத்தில் அப்படியே மடித்து வச்சுட்டு, அல்லது அதை எடுத்து உடனே ஒரு நோட்டில் எழுதி வச்சுருப்பேன். ஒரு பெரிய நோட் ஒன்று வச்சுருப்பேன் நான். அதில் வந்து என்னுடைய நான் படித்த புத்தகங்களை எனக்கு என்னென்ன நல்ல செய்திகள் எனக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை பூரா எழுதி வச்சுருவேன். அது வந்து தலைப்புகளுக்கு அப்பாற்பட்டு நான் தயாரிக்கிற தயாரிப்பு. ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், அந்த தலைப்பு சம்பந்தமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணுவேன். நான் பார்த்த சம்பவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நான் பயணம் பண்ணும்போது என்னை சந்தித்த நபர்கள் பேசிய கருத்து, நான் மற்ற பேச்சாளர்கள் பேசும் பொழுது கேட்ட கருத்துக்கள், இதெல்லாம் வந்து அப்படியே யோசித்து 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 அதை பூரா தலைப்புக்கு தகுந்த மாதிரி எழுதிடுவேன். எழுதி இப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் நான் எழுதின அந்த நோட்பேடு டைரி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 டைரி அது இன்னும் இருக்குது. எப்போ 1983 நான் தொடங்கும்போது எடுத்த குறிப்புலேருந்து இன்னும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது அந்த குறிப்பு தயார் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பேச்சு வந்து ஏதோ ஒன்றுமே தயார் பண்ணாமல் நம்ம போயிட்டோமேன்ட்டு எனக்கு ஒரு பலமே இல்லாமல் போயிடும். எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே அந்த தயாரிப்பு தான். அந்த இப்போ கிரிக்கெட் பிளேயர்கள் வந்து ஒரு பயிற்சி ஆட்டம்னு ஒன்று ஆடுவாங்கல்ல, பயிற்சி எடுப்பாங்க, கீழே குனிஞ்சு ஓடுவாங்க, உருளுவாங்க, கீழே குனிஞ்சு நின்று. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க மேட்சில் செய்கிறதில்ல. எப்படி ஒரு மேட்ச் விளாட்றதுக்கு அவங்கள தன்னை தயார் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி தான் அந்த குறிப்பு எடுக்கிறது. அந்த குறிப்பை எடுத்ததை வந்து நல்லா இப்படி கையில் வச்சுக்குவேன். ஆனால் அதை அதில் இருக்கிறதுல ஒரு 10% கூட நான் பேச மாட்டேன். நான் எழுதியிருக்கிறது நிறையா இருக்கும், ஆனால் பேசுனது வேறையாக இருக்கும். அதுக்காக நான் குறிப்பே எடுக்காமல் போகிறதும் இல்லை. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு டீச்சரு பிஎட் படிச்சுக்கிறப்ப லெசன் பிளான்லாம் எழுதியிருப்பீங்க. அந்த லெசன் பிளான் படி என்றைக்காவது வகுப்பில் நம்ம பாடம் நடத்திருக்கோமா? லெசன் பிளான், நோட்ஸ் ஆஃப் லெசன், அதெல்லாம் வந்து சும்மா டிஓ இன்ஸ்பெக்ஷனுக்கு காட்டி கையெழுத்து வாங்குறேன். அதுபடி இதுவரைக்கும் எந்த வாத்தியாரும் பாடம் நடத்தினதே இல்லை. அதுக்காக நம்ம லெசன் பிளான் எழுதாமல் பிஎட்டில் நமக்கு மார்க் போட மாட்டாங்க. அது மாதிரி தான் எனக்கு அந்த குறிப்பு எடுக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்து. என் கூட ஏதோ ஒரு 10 அறிஞர்கள் எனக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த குறிப்பு இல்லாமல் மேடைக்கு போகிறது வந்து நீச்சல் தெரியாமல் கிணத்துல குதிக்கிற மாதிரி தான். நீச்சல் தெரியாது, ஆனால் குளிச்சு பார்ப்போம், பொழைச்சா பார்ப்போங்கிற மாதிரி. அதனால் எப்படி வந்து ஒரு நீச்சல் தெரிஞ்சு நல்ல முறைப்படி ட்ரைனிங் எடுத்து ஒரு நீச்சல் போட்டியிலையோ அல்லது கிணத்துல குளிச்சு தப்பிச்சு வர்றானோ அது மாதிரி தான் ஒரு மேடையில் நடக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதனால் வந்து அந்த குறிப்பு எடுத்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளருக்கு ஒரு மிகப்பெரிய வேலை. அது ஒரு டேங்கில் வந்து நிறைய தண்ணி இருந்தால் தான் பைப்பில் திறந்தோன்னே அது பாட்டுக்கு வரும். வெறும் டேங்கில் வந்து நம்ம எந்த பைப்பை திறந்தாலும் வரவே வராது. அதனால் அந்த ரிசர்வாயரில் எப்படி தண்ணி நிறைச்சிருந்தால் தான் ஒரு 5 பைப்பை திறந்தால் கூட அது பாட்டுக்கு வருமோ, அது மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செய்திகளை. அதனால் அந்த குறிப்பெடுத்தல்ங்கிறது எனக்கு ஒரு பெரிய ரொம்ப மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய வேலை. மாமா, அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் நான் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் முடித்த டீச்சரு, 1 ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னா என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஒரு ஆசை ரொம்பவே. உங்ககிட்டயும் நான் நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதுக்கு தகுந்த முன்னேற்பாடெல்லாம் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நான் நியூஸ் ரீடர் போயிட்டே வந்துட்டு என்னால் வேலைக்கு போக முடியுமா, இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண முடியுமான்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆனால் நீங்களும் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் தான், டீச்சராக இருந்துகிட்டே நீங்கள் பல பட்டிமன்ற மேடையில் போய் பேசிட்டு வந்துட்டு டீச்சர் ஜாபும் பார்த்துருக்கீங்க, எதுவும் பார்த்துருக்கீங்க. அது எப்படி உங்களால் அதை ஈக்குவல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது இது ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிற மாதிரி தான். அது ஒரு வேலைக்காரன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு முதலாளிகிட்ட தான் ஒரு எஜமான் சின்சியராக இருக்க முடியும்.
ஆனால் நான் வந்து ரெண்டு எஜமானிட்டையும் சின்சியராக இருந்து வேலை செய்ய முயற்சி எடுத்தேன். ரொம்ப கஷ்டமான வேலை தான். என்ன காரணம் அப்படின்னா, முந்தின நாள் நைட்டு ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு 10,000 பேர் மக்கள் இருப்பாங்க. அதில் யார் என்ன என்ன மதத்தை சேர்ந்தவங்க, ஏஜ் குரூப்பு ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் வந்து உட்காந்துருப்பாங்க. குடியாரனுங்க வந்து உட்காந்துருப்பானுங்க. வீட்டில் சண்டை போட்டு வந்து உட்காந்துருப்பான். எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் சில பேர் உட்காந்துருப்பானுங்க. ஊர் தலைவர் மாதிரியே சில பேர் ஆக்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். காவாலி போயில் உட்காந்துருப்பானுங்க. விசில் அடிப்பாங்க, கரைச்சா பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க இப்போ லேடிஸ் வந்து நல்லா மேக்கப் பண்ணிட்டு முன்னாடி வந்து உட்காந்துருப்போம். இவ்வளவு கிராஸ் செக்ஷன். இவங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் முந்தின நாள் நைட்டு ஒரு கோயில் மேடையில் பேசிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டு பீரியடு சயின்ஸ் எடுக்கணும், நியூட்டனின் விதிகள் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு என்னடா அது நேற்று இருந்த இதுக்கும் இப்போக்கும் அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன்ட்டு. எனக்கு ரொம்ப நாளாக இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த நியூட்டன் விதியை பேசாமல் விட்டுவிட்டு மேடைக்கே ஓடிடலாமான்னு. அப்புறம் என்ன நினப்பேன், மேடையை விட்டுவிட்டு இங்கே வர முடியாது. ஏன்னா அது நான் ரொம்ப ரசித்து செய்கிற வேலை. ஆசிரியர் பணியை ஏன் வந்து 30 வருஷம் நான் தொடர்ந்து செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், மேடையில் நான் வெற்றி அடைகிறதுக்கு எனக்கு அடித்தளமே இந்த ஆசிரியர், நான் கிளாஸ் எடுக்கிற அந்த மாணவர்கள். அவனுங்களை வந்து காலையில் பார்க்குறது, நான் என் கூட எனக்கு மாணவர்களாக இருந்தவங்க அப்புறம் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9th 10th 14 15 அந்த பயல்களோடு இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவங்களோட இருக்கிறது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது, அது மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஐ ஃபீல் யங். அப்படி இருந்ததுனால எனக்கு வகுப்பு மேடைன்னு பிரித்தே பார்க்க முடியல. மேடையில் இருக்கும்போது ஒரு வகுப்பு ஆசிரியர் மாதிரி சின்சியராக இருப்பேன். வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பட்டிமன்ற நடுவர் மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பேன். என் கிளாஸ்னால் பயல்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்ஸ் வாத்தியார்னா சயின்ஸ் வாத்தியார்னா அலறுவாங்க. ஐயோ அறுத்து குமிக்க போகிறாங்க இருந்தாலும் ஆக்சிஜனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் தயார் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு கடுப்பாவாங்க சயின்ஸ் பீரியட்னா. ஆனால் சயின்ஸ் பீரியட் வருது அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவானுங்க. இங்கிலீஷு கிராமர் நடத்துகிறது கூட உண்மையில கரெக்டாக நடத்துவேன். நான் எழுதி போடுற சென்டென்ஸு கூட ரொம்ப ஜாலியான சென்டென்ஸாக எழுதுவேன். இப்போ ஆக்டிவாஸ் பைஸ் வாய்ஸ் நடத்தணும்னா உங்களுக்கு தெரியும், ராமா ஈட்ஸ் மேங்கோ இதைத்தான் சொல்லுவாங்க. மேங்கோ ஈஸ் ஈட்டன் பை ராமா. நான் என்ன எழுதுவேன் அப்படின்னு சொன்னால், ரமேஷ் ஈட் இட்லிஸ் அப்படின்னு எழுதுறது. அந்த மேங்கோ விட்டுவிட்டு இட்லி அப்படின்னு எழுதினோன்னா அந்த இட்லிக்கு ஸ்பெல்லிங் IDDLIES அப்படின்னு எழுதுறது. அந்த இட்லியை பார்த்தோன்னா எல்லாம் ஒரு சந்தோஷம், காலைல சாப்பிட்டு வந்திருப்பாங்க, அதனால் ஜாலியாக இருக்கும். உடனே இட்லி சார் ஈட்டன் பை ரமேஷ் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனு அந்த வீட்டில் சாப்பிட்டது வகுப்பில் அப்படின்னு நினச்சி பார்ப்பான். அது மாதிரி எனக்கு வந்து இதுவும் அதுவும் ஒரு வித்தியாசமாக எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, உண்மையிலே அதுக்கு வாழ்த்துக்கள். சீக்கிரம் உங்களை ஒரு டிவியில் ஒரு நியூஸ் ரீடரை பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நியூஸ் ரீட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் நடத்தினேன். ஃபிசிக்ஸை விட ரொம்ப கொடுமையான சப்ஜெக்ட். A+B² = A² + 2AB + B² நடத்திவிட்டு திருப்பி அங்கே போய் அனைவருக்கும் வணக்கம், தலைப்புச் செய்திகள் அப்படின்னு வாசிக்கணும். இதை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி அதையும் நேசிச்சிங்கன்னா ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சுகமாக இருக்கும். இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? ஐயோ நியூஸ் ரீட் பண்ணுறப்ப எவ்வளோ அருமையாக மேக்கப் பண்ணி சந்தோஷமாக இருக்கும். இங்கே இந்த பயல்களோடு இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவனுக்கு இந்த மேட்ச் அவசியம் நடத்தணுமான்ற சலிப்பெல்லாம் வரும். அதையெல்லாம் நீங்கள் முறியடித்து இந்த ரெண்டு வேலையும் வந்து மகிழ்ச்சியாக செஞ்சோம்னா இந்த வேலை இதுக்கு உதவியாக இருக்கும், அந்த வேலை இதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சது என்னுடைய வாழ்க்கையில். அதனால தான் இந்த ரெண்டையும் என்னால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடிஞ்சு. சரி மாமா, அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ மேடை பேசியிருப்பீங்க, இது வரைக்கும் கணக்கிலே இருக்காது நீங்கள் பேசின மேடைங்களை. அதிலே வந்துட்டு கட்சிக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லாமல் இது வரைக்கும் பொது மேடையில் உங்களுக்கு பிடிச்ச மேடை எது, அது ஏன் பிடிக்கும், என்ன ரீசன்? எனக்கு பொது மேடைகள் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேடை அப்படின்னா, எனக்கு ரொம்ப பெரிய பாராட்டு கிடைச்ச மேடைகள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் ரொம்ப ரசித்து பேசின மேடை அது ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்கு பிடித்த மேடை எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
எனக்கு பிடித்த மேடை எது அப்படின்னு சொன்னால், சாதாரண ஒரு படிக்காத கிராமத்து மக்கள் ஒரு ஊரில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு மேடை கிடச்சின்னா அதைத்தான் நான் ரொம்ப விரும்பி செய்வேன். சில இடங்களில் ரோட்ரி லைன்ஸ் கிளப்பு அவங்களுடைய இதில் பேசுவேன், பெரிய பெரிய திருவிழாக்களில் பேசுவேன். ஒரு சில இடங்கள் வெளிநாடுகளில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் அவங்க ஃபாரின் ஆடியன்ஸ் அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஆனால் எனக்கு பிடித்த மேடை எது அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன கிராமம், ஒரு ரெட்டியப்பட்டின்னு ஒரு கிராமம், அதில் ஆரம்ப பள்ளி கூட இருக்காது. அந்த கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன கோயிலில் அந்த எழுத்தறிவு படிப்பறிவு வாசனையே இல்லாத ஜனங்க லியோனி என்னமோ பேச வர்றாருன்ட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த பாயை விரிச்சு போட்டு வீட்டில் இருக்க இது தின்பண்டம்லாம் எடுத்துகிட்டு உக்காந்துருப்பாங்க. அந்த மக்கள்கிட்ட பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடித்த மேடை. காரணம், அவங்களுக்கெல்லாம் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்கான். அவங்களுடைய நிலைமைக்கு இறங்கி ஒரு தலைப்பை பேசுகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும் இருக்கான். அதைத்தான் நான் ரொம்ப ரசித்து பண்ணுவேன். உதாரணத்துக்கு அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட சில தலைப்புகளில் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம், எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டில் நடந்த சம்பவம், எங்கள் பெரியம்மா வீட்டில் நடந்த சம்பவம், அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்குவாங்க, நாலஞ்சு பொம்பளை எப்படி தெருவில் உட்காந்து புறணி பேசுவாங்க, இதெல்லாம் வந்து என்னுடைய பாணியில் அப்படியே செஞ்சு காட்டுவேன். ஒரு அக்கா அப்படின்னா, என் அக்கா உன்னைய தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ அவள் வந்தோன்னு நிப்பாடி இப்படி அக்கா அப்படின்ட்டு அந்த லேடிஸ் எப்படி பேசுவாங்களோ அதை அப்படியே உள்வாங்கி திரும்பி பேசுவேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ரெண்டு பேர் நம்ம பேசுகிற மாதிரியே அவர் பேசுகிறாரு. ஒரு கோயிலில் போய் லேடிஸ் எப்படி விபூதி வைப்பாங்க, எப்படி குங்குமம் வைப்பாங்க, அந்த தாலி கொடி எடுத்து அதில் பொட்டு வச்சு இப்படி கண்ணில் ஒட்டிக்கிடுவாங்க, இதெல்லாம் சொல்ல சொல்ல இதெல்லாம் நம்ம செய்கிற செயலாச்சே இதை வந்து அப்படியே சொல்கிறாரு அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த சாதாரண கிராமத்து மக்கள்கிட்ட நான் பேசும் பொழுது அந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடித்த மேடை. அதில் ஒரு தடவை விருதுநகர் பக்கத்தில் பந்தல்குடின்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் முன்னாடி உட்காந்துருந்தது கிட்டத்தட்ட ஒரு 5000 பெண்கள் மட்டும், ஆண்கள்லாம் பின்னாடி உட்காந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஒரு 3000-4000 பேர் இருக்காங்க. முன்னாடி உட்காந்துருந்த பெண்களில் நான் பார்த்ததில் ரொம்ப போனால் எஸ்எல்சி படித்தவங்க ஒரு 10% கூட இருக்காரு. அங்கே நாங்கள் எடுத்த தலைப்பு வந்து தாயா தாரமான தலைப்பு. ஆனால் அவங்க சிரித்ததும் அவங்க அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்ட முறையும் பார்த்துட்டு ரொம்ப என்ன வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேருன்னு நினச்சேன். நான் இந்த மக்களை நம்ம சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சிந்தனையை நம்ம கொடுக்குறோம் பாரு, அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம் நினைப்பேன். நான் ரொம்ப பிடித்த மேடை அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி எளிய மக்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மாமா, இதுதான் மாமா லாஸ்ட் க்வெஸ்சன். என்னென்னா, இப்போது எனக்கும் காலேஜ் ஸ்கூலு இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அது அவ்வளோ பேசிக்க முடியல. இருக்காங்க, பட் எப்பயாவது ஞாபகம் வரப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ அப்படி தான் பேசுகிறோம். எல்லா லேடிஸ்க்கும் இதான் நல்லமா நினைக்கிறேன், ஆனால் ஜென்ஸுக்கு அப்படி இல்லை. எத்தனை வயசானாலும் அது ஸ்கூல் மேட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் மேட்டாக இருந்தாலும் சரி, எப்பயுமே தொடர்பில் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவங்கக்கிட்ட இப்போ வரைக்கும் நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்களா? என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா ஸ்கூலில் என் கூட நிறைய பேர் படித்தாங்க, அதே மாதிரி கல்லூரியிலையும் நிறைய மாணவர்கள் என் கூட படித்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ வந்து தொடர்பில் இல்லை, ஃபோனில் வேணால் அப்பப்போ பேசிக்கிடுவாங்க. அவங்கள போய் நான் சந்தித்து அவங்களோட ஒரு 2-3 செலவழிக்கிற நிலமையில் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இல்லை. அவங்களும் வந்து என் கூட அப்போ ஸ்கூலில் காலேஜில் இருந்த அந்த இன்டிமெசி வந்து இப்போ இல்லை, அந்த நெருக்கம் இப்போ காட்ட முடியல. ஆனால் இப்போ ஃப்ரெண்டுன்னு கேட்டவுடனே எனக்கு ஒரு என்னுடைய பாலிய நண்பன் ஒருத்தனை இன்றைக்கி ரொம்ப ஞாபகம் வருது. நான் நினச்சாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவு, ஒரு தபேலா கலைஞன் மோசஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் தான் தபேலா வாங்கி கொடுத்தேன். ஆனால் ஒன்றும் பெரிய படித்தவன் கிடையாது, இடையில ஒரு 9th-10th நிறுத்திட்டான். அப்போ வந்து நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கப்ப வீட்டில் லைட் இல்லாதனால வெளியில் தெரு விளக்கில் தான் உட்காந்து படிச்சுட்ருப்போம். அவன் அப்போ ஒரு கிளப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தான், அந்த இது யூனியன் கிளப்பில். அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த காசில் ராத்திரி 1 நான் படிச்சுட்ருக்கிறவனுக்கு எனக்கு வந்து காஃபி டீ வாங்கி கொடுத்து, அது மட்டும் இல்லை அந்த அங்கே வாங்கி கொடுத்த அந்த டீ காஃபிலாம் இன்றைக்கி வந்து அப்படியே எனக்கு ஒரு பெரிய அந்த காலத்தினால் செய்த உதவின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவன் நல்ல டோலக்கு தபலா வாசிப்பான், அதனால் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் பாட்டு பாட அவன் தபலா வாசிக்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்கு.
இந்த வைதையை காத்திருந்தால விஜயகாந்த் பாட ஆரம்பிச்சோன்னா அந்த கிராமத்து மக்கள்லாம் எப்படி வீட்டு வாசல் வந்து உட்காருவாங்களோ அந்த ஃபீலிங்கை நாங்கள் அனுபவித்தோம். அந்த ஆரக்மா தெருவில் இருக்க ஒரு ஸ்கூல் கட்டடத்தை படியில் உட்காந்துருப்போம். நைட்டு 9 மணிக்கு உட்காந்துருவான், அவன் ஒரு டோலக் எடுத்துகிட்டு வந்துடுவான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் பழைய பாட்டுகளை பாடுவோம். பொம்பளை அப்போல்லாம் டிவியும் கிடையாது, ஒரு ரேடியோ ஒன்றுமே கிடையாது, ஆரக்மா தெருவில் ஏது ரேடியோ, எல்லாம் வந்து வீட்டுக்கு வாசல் வெளியே உட்காந்து லியோன் இந்த அந்த பாட்டை பாடப்பா, இந்த பாட்டை பாடப்பா அப்படிமான் அவங்களுக்காண்டியே நான் பாட்டை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி அப்போ நான் பாடி பாடி மனப்பாடான பாட்டுக்கு தான் இப்போ என் மனசுலேருந்து உருவாகுது. அந்த மோசஸ்ங்கிற ஃப்ரெண்டை உண்மையிலே என்னால் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. இருக்கேன், இப்போ தான் இருக்கேன், அப்பப்போ ஃபோனில் பேசுவான் கொள்வான் வழிய அவன்கிட்ட வந்து நெருங்கி என்னால் இப்போ போக முடியல. ஆனால் அந்த நண்பனை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இவ்வளவு பாட்டுகள் நான் அவன் பாடியிருக்கான். அவன் வாசிக்கும் போது அந்த தபலா வாசிக்க அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட வச்சது எனக்கு அவன் தான். என்னுடைய பாட்டினுடைய சுருதி தாளம் எல்லாம் என்ன, அதோட மிகப்பெரிய நகைச்சுவையாளன் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னே அதை அப்படியே செஞ்சு காட்டுவான். அதே மாதிரி யாராவது வீட்டில் இது தெருவில் பெருசுக பேசிட்டு போகிறத அப்படியே வந்து பேசி காட்டுவான், நானும் அதே மாதிரி பேசுவேன். அந்த தாத்தா ஒருத்தருக்கே நடந்து வெத்தலாக்கு போட்டு பேசுகிறத அப்படியே வந்து அப்படியே என்னென்ன பொண்ணேடா அப்படின்னா, நானும் அவனும் அதே மாதிரியே பேசுவான், ஆமாம் குள்ளின்றா கேட்டுருந்தா அவெல்லாம் பேசிட்டு இருந்தா பார்த்தாடா அப்படின்னு ரெண்டு ஐயருக்கு பேசினதை நானும் அவனு ஐயர் பாஷையிலே ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். இப்படி ஒரு நகைச்சுவைக்கும் இசைக்கும் என் கூட அந்த பாலிய காலத்தில் இருந்த அந்த மோசஸுங்கிற நண்பன் எனக்கு ஒரு பெரிய அடித்தளம். அதனால் இது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் அந்த வறுமையில் கஷ்டத்தில் கூட இருந்த நண்பர்களை தான் நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும், அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதனால் நீங்கள் நட்புங்கிறத கேட்டோன்னே எனக்கு அவரை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் நல்ல நண்பர்கள் கிடைப்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி சொத்து. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னா நல்ல நண்பர்கள் யாருக்கு கிடைச்சிருக்காங்களோ அவங்களாம். அதனால் இதுவரைக்கும் நான் எத்தனையோ இன்டர்வியூவில் பேசியிருக்கேன். இன்றைக்கி என் மருமகளே என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நான் வந்து இன்றைக்கி ஆன்சர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே ஒரு பரிச்சை எழுதின மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு. என் குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் என்கிட்ட வந்து இவ்வளோ கேள்விகள் கேட்டு அதுவும் உங்கள் சார்பாக கேட்ட கேள்விகள், எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, இதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் நான் ஹின்ஸ் எடுத்தவன், இதுக்கு நான் ஹின்ஸே எடுக்கலை. காரணம் என்ன கேட்க போகிறீங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சராகவும் அதே நேரத்தில் ஒரு செய்தி வாசிப்பாளர், இந்த 2 பணிகள்லையும் நல்ல பணி உங்களுக்கு கிடைக்கணும்னா என்னுடைய மருமகளை நான் அன்போடு வாழ்த்துனேன். அதுக்கு என்றைக்கும் உங்களுடைய மாமா அப்பா மாதிரி உங்களுக்கு இருந்து நான் இன்றைக்கும் உங்கள் கூட இருப்பேன். லியோனி டாக்கிஸ்ங்கிற என்னுடைய சேனலை, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க.